எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி இந்த பாயிண்ட் ஸ்ட்ரக்சர் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே வாங்க. ஆல்ரெடி ஒரு கால் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது மெயின் ரோட்டிலேருந்து சப் ரோட்டினை கால் பண்ணுற ஆப்ஷன். இந்த கால்ங்கிற ஃபங்க்ஷன் என்னென்னா, ஒரே ப்ரோக்ராம் ஒரே மெயின் ரோட்டினில் எனக்கு ஒரு சில எலமெண்ட்டு நடக்கக்கூடாது, அது நான் எனக்கு தேவையானப்போ தான் ரன் ஆகணும்னா அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், முதல் ரங்கில் கால் ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன், அடுத்து எஃப் எண்டு. ஸோ இதோட ஃபார்மெட் இப்படி தான், கடைசியில் ஒரு சீக்வன்ஸ் போட்டுக்கோங்க, அடுத்து ரிட்டர்னு. ஓகேயா? இப்போ நான் சிமுலேஷன் பண்ணுறேன். ஓகே, எனக்கு எரர் ஒன்று வந்திருக்கு, இது என்ன பாருங்கள். இந்த மாதிரி பாயிண்டர் எக்ஸிக்யூஷன் எரர் ப்ளஸ் ஸ்ட்ரக்சர் எரர்னு வரும். இது என்னென்னா, நீங்கள் அந்த கால் ஃபங்க்ஷனை சரியாக கால் பண்ணியிருக்க மாட்டீங்க. இப்போ பாருங்கள், அந்த எரர்லாம் கிளியர் ஆகிரும். ஒன்ஸ் அகைன் நான் திரும்ப செக் பண்ணுறேன், இப்போ எனக்கு அந்த எரர்லாம் கிளியர் ஆகிருக்கும் பாருங்களேன். திரும்ப நான் ரன் மோட் போகிறேன். ஓகே, இப்போ பாருங்கள், எனக்கு அந்த எரர் கிளியர் ஆகிடுச்சா? இதுதான் பாயிண்ட் எக்ஸிக்யூஷன் எரர். ஏன்னா நீங்கள் அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் போடணும். இப்போ பாருங்கள், கீழே இருக்கிற ரெண்டு இன்புட்டை ஆன் பண்ணுறேன், எனக்கு இந்த அவுட்புட்டு ரன்னே ஆகாது. ஏன்னா மேலே இருக்கிறத நான் கால் பண்ணலை. இங்கே பார்த்தீங்கன்னா பின் போட்டு ஒரு நம்பர் போட்டு வச்சுருப்பேன். ஸோ அந்த பிங்கிற நம்பரை கால் பண்ணால் மட்டும்தான் இங்கே ரன் ஆகணும். ஓகே, இப்போ ரன் ஆகலையா? இப்போ நான் கால் பண்ணுறேன், இந்த இதை தான் கால் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ அந் இங்கே இப்போ கால் பண்ணையில் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அவுட்புட் ரன் ஆகிரும் பாருங்கள். இதுதான் இந்த எரருக்கு இதுதான் அர்த்தம். இதை இப்படி தான் கிளியர் பண்ணலாம். ஒன்ஸ் அதை இது பண்ணிட்டீங்கன்னா அதுக்கடுத்து நீங்கள் ஆஃப் ஆனாலும் ஆஃப் ஆக முடியாது, அது என்ன ஸ்டேட்டில் இருக்கோ அதே ஸ்டேட்டில் தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.